Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் 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 நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பன் அன்பன் முல்லை தனசேரன். அதெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. இந்த ப்ரோக்ராமு எவ்வளவு பேர் வந்து என்ன வெளிப்படையா பார்க்கும்போதெல்லாம் திட்டுறாங்க, நல்லா ஜாலியா பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அட சத்தியமா உண்மைங்க, நிறைய பேர் நல்லா ரசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஃபுல்லா நீங்க தான். அதனால இந்த வாரம் ஏகப்பட்ட கேள்வி கேட்க போறோம், அவங்க அதை விட அதிகமாக பதில் சொல்ல போறாங்க. எவ்வளவு எக்குத்தப்பா இருக்குன்றதை பார்க்க போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்லி. ஃப்ரூட் சாலட்ட தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? வெள்ளரிக்காய். சிவப்பு பால். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பெப்பர்ஸ் டிவி. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த பேர் என்ன, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறீங்க, நம்ம அப்புறம் நிகழ்ச்சிக்கு போவோம். நான் வம்சி கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா? வம்சி கிருஷ்ணா. வம்சி கிருஷ்ணாவா? வம்சி கிருஷ்ணா. ஆ, பிடி ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஓ, என்ன காலேஜ்? ஆசங்கர காலேஜ், ஆந்திராவில். ஆந்திராவா? ஆந்திரா. நீங்கள்? ஸ்ரீவர்ஷினி ஃப்ரம் ஆந்திரா. மிஸ் ஸ்ரீவர்ஷினி, ஆந்திரா. என்ன பண்ணுறீங்க? பிடெக். பிடெக். பாவனி ஃப்ரம் ஆந்திரா, பிடெக். பாவம் ஆனது பாவனி. பாவனி ஃப்ரம் ஆந்திரா. பாவனி ஃப்ரம் ஆந்திரா. ஓ, நீங்களும் பிடெக் தான். சரி, இங்கே ஜாலியாக டீனர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா? இல்லை இல்லை, ப்ராஜெக்ட்காக வந்தோம். ப்ராஜெக்ட்காக வந்தீங்களா? பார்த்தீங்களா, அவங்க ஜாலியாக வந்திருக்காங்க, ப்ராஜெக்ட்காக வந்திருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாரு. அதுக்குள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். அது இப்போ வந்து சம்மர் பயங்கர இதுவா இருக்கு இல்லையா? இப்ப அதனால தான் என்ன சாப்பிட்டுருக்கீங்க? ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெயில் அதிகமா இருந்தாங்க. இப்போ ஐஸ்கிரீம் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க இதான் கேள்வி. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு கிடையாது. ஐஸ்கிரீமா தமிழ்லயா? தமிழ்ல தெரியாது. தமிழ்ல தெரியாதா? தெரியாது. ஐஸ்கிரீம் 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 ஐஸ் கியூபா? ஐஸ்கிரீம் தமிழ்லயே ஐஸ்கிரீம் தான். There is no use of playing violin at the back of a buffalo. தெலுங்கு. என்ன தெலுங்கா? நாங்க எல்லாம் தெலுங்கு. தெலுங்கு தான். சரி, தெலுங்குல ஐஸ்கிரீம் எப்படி சொல்லுவாங்க? இந்த பாரு, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்கோ. அதுவும் தெரியாது. ஐஸ்கிரீம் தான் சொல்லுவோம். அதுக்கும் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் தான். ஆல் லாங்குவேஜஸ் கால்டு ஐஸ்கிரீம். உங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்ல வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த பேர் என்ன, என்ன ஊர்? ராஜாம்பேட்டை. நாங்க வந்து, நீ சொல்லு. என் பேர் முனியம்மா. நான் ராஜாம்பேட்டை ராஜேஸ்வரி. ஜெயந்தி திருச்சி. என்ன? ஜெயந்தி திருச்சி. ஜெயந்தி திருச்சி. ஓகே, ரைட். இப்ப என்ன விஷயம்னாமா, இப்ப என்னத்துக்காக என்ன சாப்பிடுறீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. இப்போ ஐஸ்கிரீமை தமிழ்ல எப்படிமா சொல்லுவாங்க? உனக்கே இது ரொம்ப டூ மச் தெரியல. ஐஸ்கிரீமை தமிழ்ல ஐஸ் நீங்க சொல்லுங்க. கூலிங் ஐஸ் தமிழ்ல. ஐஸ்கிரீமை தமிழ்ல கூலிங் ஐஸ் சொல்லுவாங்க. ஐஸ் தான் சொல்லுவீங்க? அப்படியா? இந்த பக்கம் இருக்கவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். பார்த்து ரொம்ப உருகிட்டு இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்க? நல்லா யோசிச்சு முடிவெடு. ஐஸ் தான் சொல்லுவோம். ஐஸ் தான் சொல்றதா? வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர் சொல்லுங்க? அரக்கோணம். அரக்கோணம். பிரியங்கா திருநின்ற ஊர். பிரியங்கா திருநின்ற ஊர். ஓகே, சூப்பர். நீங்கம்மா? குரம்பேட்டை சந்திரா. குரம்பேட்டை சந்திரா. காவியா குரம்பேட்டை. காவியா குரம்பேட்டை. பத்தியலா என்ன படிக்கிறமா? செவன்த். ஓகே. இப்போ நம்ம கேள்வி என்னன்னாமா, இப்போ வெயில் காலம், என்ன சாப்பிடுவீங்க? ஐஸ். ஐஸ்.
அவ்வளவுதான், நம்ம சொல்லி தரல சொல்லிட்டாங்க. இப்ப ஐஸ்கிரீம் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுகிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஐஸ் ஐஸ் நீங்க சொல்லுங்க. ஐஸ்கிரீம்னு சொல்லலாம், ஐஸ்னு சொல்லலாம். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. போதுமா? அம்மா எப்படி சொன்னாங்க பாருங்க, ஐஸ் ஐஸ்கிரீம்னு சொல்லலாம், ஐஸ்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்கம்மா. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா? இலக்கிய தமிழ்லம்மா, இலக்கிய தமிழ். சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் தான். அவ்வளவுதான். பனி குழைவு. பனி குழைவு. பனி குழைவுன்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீமியா? நீங்க ரொம்ப பிரைட்டுங்க. ஐஸ் கட்டி பாத்தங்க, இப்பதான் பாத்துட்டாங்க. அப்படியா? எப்ப இலக்கியா கரெக்டா இருக்குமா? அப்ப ஏன் சொல்ல? என்ன ஜெனரல் ஸ்டோர். ஜெனரல் ஸ்டோர் பாக்கிறது ரொம்ப கோபமா இருக்கீங்களா? இல்லையா சார், சித்த மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க தான் ரொம்ப பிரைட் ஆச்சு. நான் என்ன வேலை பண்றேன் சொல்லுங்க. ஹரிபிரகாஷ். ஹரிபிரகாஷ் அரக்கோணம் வீடு பட்டரவாகத்தில் ஒர்க் பண்றேன். என்னவா? அசோக் லைலேண்ட் ஜாப்பு. அப்படியா? சார் ரொம்ப ஸ்டைலாக இருக்கல பையன் தம்பி. ஏய் வேய் போகே ரைட்டு. ம் சார், சீனிவாசன் பேர். சரி சார், கேட்டிங் வச்சிருக்கோம். என்ன ஊர் சார்? இங்கே தான், மாம்பழம். மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். ஓகே சார். இப்போ இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் பல விதமான ஐட்டங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் இன்னொரு வகையான ஐட்டம் என்னன்னா இந்த ஃப்ரூட் சாலட்னுவாங்க பார்த்தீங்களா, அதை தமிழில் எப்படி சொல்லலாம்? பழங்கள். ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. பழங்கள் ஃப்ரூட் சாலட் தரல. ஃப்ரூட் ஃப்ரூட் சாலட்டு பழங்கள் தான் சொல்லுவாங்க தமிழில். ஃப்ரூட்டுனா பழம் தான் சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ சாலட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? சாலட்டு வெள்ளரிக்காய். ஏதோ ஒரு பதில் இருக்கு, எது வேணுமோ அதை வச்சுக்கிடுங்க. சார் உங்களுக்கு வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த பேர் என்ன, என்ன ஊர் சார்? என் பேர் கே பாண்டியன், மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஓ, என்ன பண்றீங்க சார்? நான் கான்சால் வச்சிருக்கேன், சினிப்ரியா தியேட்டர்ல. ஓ சூப்பர் சூப்பர். உங்க பேர் மேடம்? ரமா தேவி பாண்டியன். ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் பாருங்க. என்னடா என்ன சார் இது? பிளானிங். அப்படின்னா திட்டம். உன் பேர் சொல்லு. சஞ்சயா. அடப்போ, ஸ்கூல் போறியா? என்ன போட, என்ன படிக்கிற? காலேஜா? காலேஜா? ஃபர்ஸ்ட் என்னடா? அவர் பேர் என்ன? அவ பேர் என்ன? தங்கச்சி பேர் என்ன? நீங்க ஏன் சார் மறத்தரமா பேசிக்கிறீங்க? தங்கச்சி பேர் என்ன? தங்கச்சி பேரா? தங்கச்சி சஞ்சனா. ஓகே ரைட் சார். இப்ப வந்து உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி, இந்த ஃப்ரூட் சாலட் இருக்குல்ல, அதை எப்படி சார் தமிழ்ல சொல்லலாம்? அதான் சார். வேண்டாம் சார், சொல்லுன்றல்ல. மிக்ஸட் பழங்கள். தமிழ்ல வந்து தமிழ்ல சொல்றீங்க. கலப்பட பழம். கலப்பட பழம். பழங்கள். கலப்பட பழங்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கலப்பட பழங்கள். கலப்பட பழங்கள் தான் சொல்லலாம். ஸோ மதுரையில இருந்து வந்திருக்கீங்க, அதை கன்ஃபார்ம்ல. ஓகே ரைட்டு. கலப்பட பழங்கள் தான் ஃப்ரூட் சாலட்டுக்கு தமிழ்ல. மேடம் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? லீலாவதி என் பேரு. ஆதம்பாக்கம். என்ஜிஓ செக்ரட்டரியா இருக்கேன். ஐயோ, மறுபடியும் தேரணத்து தெருவில் விட்டாங்களா? ஓ, அதுதான் இப்ப சத்தம் அதிகமா வருதோ பத்தீங்களா? செக்ரட்டரியா இருக்காங்க. என் பேர் ராஜேஸ்வரி, அஸ்தினாபுரத்துல இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. சூப்பர். இப்பெல்லாம் வெயில் ஓவரா இருக்கு. வெயில் இந்த சூட்டை தணிக்கிறது என்னெல்லாம் சாப்பிடலாம்? எள்ளி சாப்பிடலாம். அப்புறம் இது வாட்டர்மெலன் சாப்பிடலாம். அது மாதிரி வாங்கி தருவீங்களா? திராட்சை சாப்பிடலாம். வாங்கி தருவீங்களா? வாங்கி சாப்பிடணும். அவங்க தான் சாப்பிடணும். என்னங்க இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? இந்த ஃப்ரூட் சாலட் தான் சாப்பிடுவீங்களா? இந்த ஃப்ரூட் சாலட்டை தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? அதான் இப்ப கேள்வி. என்ன சின்ன பிள்ளைத்தனமா?
இருக்கு. சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க. ஃப்ரூட்னா பழம், பழம் சாலட்னா மிக்ஸிங். மிக்ஸிங் அப்ப பழம் மிக்ஸிங் சொல்லாமா? அது இங்கிலீஷ் மிக்ஸிங். ரொம்ப அவசியம் சொன்னோட டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். பழக்கலவை சிமெண்ட் கலவை மாதிரி பழக்கலவை. பழக்கலவை என்ன கரெக்ட்? அருள்மொழி சுகன்யா வேசார்படி. பையன் பேரு கௌஷி. என்ன வயசு? இப்ப என்னடா ப்ராப்ளம் இருக்கு? நீ 1 வயசா? 1 வயசு 3 மந்த். ஓகே. என் பேர் ரமணி வேசார்படி. தம்பி பேரு சி ரோசன். பேர் சொல்றா? பேச மாட்டா. பேர் சொல்லு பாப்பா. நான் நிவேதா. ஓகே ரைட். உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன கேள்விதான். ஃப்ரூட் சாலட் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரூட் சாலட் அதை தமிழ்ல எப்படி சொல்லாங்க? ஐயோ தெரியலையவா? பழக்கலவை. பழக்கலவை சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற வாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? அந்த பாப்பா சொல்றது. அந்த பாப்பா யாரு உங்களுக்கு? என்ன சொல்லு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? இவங்க பிரகாரம் அந்த பொண்ணு சொன்னதான் இவங்களுக்கு வந்து சத்தியமான உண்மை நினைக்கிறாங்க. பழக்கலவை வச்சுட்டு போங்களேன், என்ன சொத்தா முடிவு போகுது? எல்லாருக்கும் வணக்கமா. நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் பீச். பார்த்துருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்? இந்துமதி செங்கல்பட்டு. குங்குமச்சி மீடா? இந்துமதி செங்கல்பட்டு. பாதை சுத்தமாக கேட்காம, இந்துமதி செங்கல்பட்டு. ராதிகா கூடுவாஞ்சேரி. ராதிகா கூடுவாஞ்சேரி. சித்ரா கூடுவாஞ்சேரி. சித்ராவும் கூடுவாஞ்சேரி தானா? ஓகே ரைட். பாப்பா உன் பேர் சொல்லு. வித்யாலட்சுமி. என்ன ஊர்? அடையார். அடையாருப்பா அது, அடையாறு. நீங்களும் அங்கே தான். உங்க பேருமா? சாந்தி. என்னமா உங்க முகத்துல நிறைய இது தெரியுது. இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை? பக்திமயம் ரொம்ப இருக்கீங்க போல இருக்கேன். சரி ரைட் ஓகே சூப்பர். இப்ப உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி, இந்த வெயிலுக்காக நீங்க என்னென்ன குடிப்பீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்க. ரைட் ஓகே, இதோட விட்டுருவோம். இப்ப ரோஸ் மில்க் குடிப்பீங்களா? ரோஸ் மில்க தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இதான் கேள்வி. நான் அப்பவே சொன்னேன், இந்த வெட்டி வேலையெல்லாம் வேணான்னு. சொல்ற விஷயத்தை ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும். சரிம்மா அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்கம்மா. ரோஸ் மில்க் தமிழ்ல? தமிழ்லயும் ரோஸ் மில்க் தானா? நீங்க சொல்லுங்க ராதிகா. தமிழ்ல இல்லம்மா, தமிழ் ரோஸ் மில்க்னு வர்றதுலயே ஆங்கிலம் இருக்க மாதிரி தெரியுது. நீங்க படிக்கிற பிள்ளையா? சரி ரோஸ் பால். இந்த மூஞ்சி போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு தெரியற? இப்படி யோசிச்சு ஏதாவது பதில் சொல்லுங்க. ரோஸ் மில்க் தான். ரோஸ் மில்க் தமிழ்ல? ரோஸ் மில்க் தான். சிவப்பு பால். பாத்தீங்களா? அந்த அக்கா கை கொடுங்க, கை கொடுங்க, மூணு பேர் கை கொடுங்க, கை கொடுங்க. அது தப்பான பதில். யார் என்ன சொல்றாங்க பாப்போம். வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர்? ஜனனி சென்னை. ஜனனி சென்னை. என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் பாருங்க. பாப்பா பேர் என்ன? சாத்விக். சாத்விக். சாத்விக்னா? சாத்விக்னா ரொம்ப சாஃப்ட் கரெக்டர். அப்ப சாத் ஆப்போசிட். அப்படியே ஓ, அப்படி ஆப்போசிட்டா இருக்கான். இவங்கள ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதி வேண்டியிருக்கா. ஐயா பேர் சொல்லுப்பா. நீ சொல்லு பாப்பா. உமா குத்துட்டா மைக்குக்கு. ஓகே உங்க பேர் சொல்லுங்க மேடம். ஷர்மிலா. ஷர்மிலா என்ன பண்றீங்க? ஸ்டுடியோ லான்ச்ல வர்க் பண்றேன். லான்ச். ஸ்டுடியோ லான்ச் பண்றீங்க? ஓகே ரைட். நீங்க என்ன ஊரு? சென்னை. சென்னை தான். ஓகே உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா இருக்காங்க, அவங்க பேரும் கேட்டுருவோம். உங்க பேர் என்னம்மா? ஜெனினா அபிம். எங்க இருந்து வரீங்க? ஜெனினா அபி பூந்தமல்லி கரையஞ்சாவடி. பூந்தமல்லி கரையஞ்சாவில இருந்து வரீங்க? ஓகே ரைட். இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விதான், என்னன்னா இப்ப வெயிலுக்காக நம்ம ஒரு சிலதை குடிப்போம், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம். இப்ப ரோஸ் மில்க் குடிக்கிறமே, ரோஸ் மில்க் தமிழ்ல எப்படி சொல்லலாம்?
தெரியுமாப்பா ரோஸ் தமிழ்ல ரோஸ் தான் சொல்லுங்க பால் தான் சொல்லணும் அப்ப ரோஸ் பால் சொல்லலாமா ஆமா ரோஸ் பால் தான் சொல்ல முடியும் ரோஸ் பால் நீங்க சொல்லுங்க ரோஸ் ரோஸ் மில்க தமிழ்ல எப்படி சொல்லலாம் ரோஜா பால் ரோஜா பாலா என்ன மாதிரி எஜுகேட்டா பரவாயில்ல உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க போகுது நீங்க சொல்லுங்க ரோஜா பால் ரோஜா பால் யாரா சண்டைக்கு வருவாங்களோ அவங்க வேற எனக்கு தெரிஞ்சுக்கலாச்சப்பா சரி விடுங்க யாராருக்கு என்னென்ன ஐடியா வருதோ அப்படியே வச்சுக்கிடுங்க எல்லாரும் தான் இங்கே ரெண்டு பேர் தான் இருக்காங்க நீங்கள் கேட்க தெரியுது அதனால பரவாயில்ல விடுங்க இது வந்து பெப்பர்ஸ் டிவி உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் உங்கள் பேர் என்ன என்ன ஊர் மணிமாறன் பெரிய காவணம் மணிமாறன் பெரிய பெரிய காவணம் பெரிய காவணூர் என்ன படிக்கிறீங்க நான் வேலைக்கு போகிறேன் என்ஃபீல்டில் ராயல் என்ஃபீல்ட் அப்படியா ஓகே சூப்பர் நீங்கள் நான் ஜபராஜ் பெரிய காவணம் பெரிய காவணம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் மாடர்ன் வேறு வசதியில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிருக்கேன் அப்படியா கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்களா உங்கள் பேர் என்னண்ணே என் பேர் அபு அபு என்ன பண்ணுறீங்க இங்கே ஒர்க் பண்ணுறோம் சென்னை டெய்லர்ஸ் சென்னை டெய்லர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க சூப்பர் ரைட் ஓகே இது வந்து இப்போ சிம்பிளான ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ என்ன பெரிய கேள்வியாக கேட்க மாட்டீங்களா பெரிய புராணத்தில் 48வது பாட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் 48 என்ன தத்துவம் ரோஜா பூ கலந்த பால் ரோஜா பூ கலந்த பாலுங்க அது குங்கும பூ போட்டா எப்படி இருக்கும் அது குங்கும என்ன நீங்க கன்சியூவா இருக்கீங்களோ இல்ல அதான் ஒரு ரைட் தமிழ்ல ரோஸ் மில்க் தமிழ்ல ரோஸ் மில்க் அப்ப இங்கிலீஷ்ல அது இங்கிலீஷ் ரோஸ் மில்க் நான் அது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன் அவ ஒண்ணுமே படிக்கல ஓ தமிழ்ல தமிழ் ரோஸ் மில்க் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் ரோஸ் மில்க் போதுமா ஷார்ட் ஃபார்மா இது ஏ இது ரொம்ப லெந்தா இருக்கு இது போய் ஷார்ட் ஃபார்ம் பண்ணுங்க ரோஜா பால் கூட வச்சிடலாம் சரி விடுங்க என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க வச்சுங்கப்பா அவ்வளோதான் மேடம் வணக்கம் மேடம் நாங்கள் வந்து பெப்பர்ஸ் வீக்லேருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு உங்கள் பேர் என்ன என்ன பண்ணுறீங்க என்ன ஊர் மேடம் என்னுடைய பேர் வந்து ராணி சார் நான் அண்ணனூர்லேருந்து வர்றேன் என்ன பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் சார் ஹவுஸ் ஒய்ஃபா ஹவுஸ் ஒய்ஃபா என்ன பண்ணி அந்த பொண்ணுகிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க ஓ ரைட் ஓகே பாப்பா உன் பேர் என்ன என்ன படிக்கிற ஷாலினி தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்கூல்மா வேலம்மாள் வித்யாலயா அப்படியா சூப்பர் உன் பேர்மா என் பேர் கிருத்திகா 60 வேலம்மாள் வித்யாலயா வேலம்மாள் வித்யாலயா சரி மேடம் உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களா ஆமா ரெண்டு பொண்ணு சார் ரெண்டு பொண்ணு சார் என்ன வேலை செய்றாரு சார் வெட்டினரி காலேஜ் ப்ரொஃபசர் ஓ காலேஜ் ப்ரொஃபசர் ஓகே ரைட் அதுக்குள்ளே காத்து வாக்குல பரவிடுச்சா இப்போ உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி மேடம் அதாவது இப்போ ரோஸ் மில்க் குடிக்கிறீங்களா வெயிலுக்காக இந்த ரோஸ் மில்க தமிழ்ல எப்படி சொல்லலாம் மேடம் பெரிய பெரிய எல்கேஜ் எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம் வாட்டி திஸ் சொல்லுவாங்க சொல்லுங்க காலேஜ் ப்ரொஃபசரோட வைப்பு சொல்லிடுவாங்க எப்பா சாமி போதுமுடா ஓட்டது ரீல் அண்டு போச்சு பால் ரோஸ் பால் ரோஸ் இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதே இல்லப்பா பால் ரோஸ் நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி காமெடி சோவா சார் காமெடி ஏ நம்ம சோவா பார்த்து காமெடி சோவான்னு கேட்டாங்கப்பா பெரிய டவுட்டா இருக்கு ரைட் ஓகே சொல்லுங்க பாப்பா ரோஸ் மில்க தமிழ்ல எப்படி சொல்லலாம் தெரியல அட இது நம்மளோட டம்மி பீசாவில் இருக்கு தெரியலையா உனக்கு தெரியலையா ஓகே இவங்க ரெண்டு பேரும் தெரியல ஆனா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க பால் ரோஸ் ரோஸ் மில்க தமிழ்ல வந்து பால் ரோஸ்னு சொல்லலாம் அப்படியே வச்சுக்கிடுங்க நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட் வீக் இந்த பேர் என்ன என்ன பண்றீங்கன்னு சொல்றோம் என்ன ஊரு என் பேர் சித்ரா நாங்க ப்ரொஃபஸரா இருக்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்க முட்டையடிச்சது வரவங்க நம்ம உள்ள வந்து முட்டையடிச்சது ஓகே தூக்குவா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சூப்பர் மேடம் பாப்பா உன் பேர் சொல்லு என்ன படிக்கிறேன் சரிங்க மேடம் இப்ப ஒரே சின்ன கேள்விதான்
அதாவது இப்போ வெயிலுக்காக என்னென்னமோ சாப்பிட்றோம் உடம்புக்கு குளிர்த்திக்காக, இப்போ ஃப்ரூட் சாலட் இருக்குல்ல அதை சாப்பிடுவோம். அதை தமிழில் எப்படி சொல்லலாம் மேடம்? ஏன்னா ஒரு கல்லூரி பேராசிரியர் என்பது மிக சரியாக சொல்வார்கள். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்த்த பண்ணிக்கிட்டு இருக்க. ஃப்ரூட் பழங்களின் கலவை. பழங்களின் கலவை. இந்த கதையை மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும். அபிநயா உனக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க சொல்லுங்க, ஃப்ரூட் சாலட்டை தமிழ்ல எப்படி சொல்லுங்க? ஜூஸ். தமிழ்ல ஜூஸ் சொல்லுவாங்களா? எல்லா பழமும் சேர்த்து போட்டிருப்பாங்க. எல்லா பழமும் சேர்த்து போட்டிருப்பாங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஃப்ரூட் சாலட்டுக்கு அதாவது அதான் தமிழ்லையா? எல்லா பழங்களும் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஆ, அதை சொல்லாமா? ஏ, எல்லா பழங்களும் சேர்த்து போட்டிருப்பாங்க, அதான் ஃப்ரூட் சாலட்டு. இவங்க வந்து சொன்னது பழங்களின் கலவை. எது எது வேணுமோ எடுத்து மனசில் வச்சுக்கிடுங்க. அவ்வளோ சார். உங்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீவிலேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு வீக். இந்த பேர் என்ன, என்ன பண்ணுறீங்க, என்ன ஊர் சார்? என் பேர் செந்தில்குமார் சார். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் இருந்துட்டுருக்கேன். என்ன ஊர் சார்? என் ஊர் வந்து தஞ்சாவூர் சார், சொந்த ஊர். உங்கள் பேர் என்ன? சுபாஷ். சுபாஷ். சபாஷ், என்ன பண்ணுறீங்க? நான் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கேன். அடியா, என்ன ஊர்? சேலம். உங்கள் பேர் என்ன? விக்னேஷ். பிகாம் சிஎஸ்சி ஏஎம்ஜிஎன் காலேஜ் படிக்கிறேன். பிறந்ததுலாம் சென்னை தான். அடியாங்கப்பா, எப்படி பேசுறா பாருங்க, இப்போ இந்த பக்கம் இருக்கிறேங்க. உங்கள் பேர் என்ன, என்ன பண்ண சொல்லுங்க? அருண். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஜெயின் காலேஜில். என்ன கையில் ஸ்கேல் வச்சுட்டு? அடி படிக்கிற பையன் எப்பவுமே ஸ்கேலோட தான் இருக்கும். காமிங்க. படிக்கிற பையன் கையில் ஸ்கேலோட இருக்கணும். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? அப்படி ஸ்கேல் எல்லாம் படிக்கிற பையன் இல்லையா? அப்படி இல்ல இல்ல, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி கிடையாது. அவன் உன்ன கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. ஏன்னா இவர் கையில இப்ப ஸ்கேல் இல்ல. அப்ப இவர் என்ன படிக்கிறாங்கல்ல? உங்க பேர் ஹரிகிருஷ்ணா. பிகாம் கார்பரேட் செக்ரட்டரி படிக்கிறேன். ஏஎம்ஜிஎன் காலேஜ் சென்னை தான். அரவிந்த்ராஜ், பி அரவிந்த்ராஜ், ஏஎம்ஜிஎன் காலேஜ், பிகாம் கார்பரேட் தான். அப்படியா? ஓகே, ரைட். இப்போ இது சொல்லுங்க. இப்ப ஒரே சின்ன கேள்வி, ரோஸ் மில்க் இருக்குல்ல, தமிழ்ல என்ன சொல்லலாம்? ரோஸ் மில்க் தமிழ்லயா? ரோஸ் பாலா? ரோஸ் பால். ரோஜா பால். ரோஜா பாலா? ரோஜா பால். வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் தான். ரோஜான்ற தமிழ். ரோஜா பால். என்ன ரோஜா அப்படி சொல்றாரு? அவரு அதேதான் சொல்ல, ரோஜா பால் தான். இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்னும் குறைச்சல். தப்பா சொல்லுவாங்க போல இருக்க. வெள்ளங்கம் படுத்துறாங்க, அங்கிருந்து வருவோம். அதே ரோஜா பால் தான். அதே ரோஜா பால். வேற ரோஜா பால் கிடையாது. அதே ரோஜா. அதே ரோஜா பால். ரோஜா பால். ரோஜா பால் தான். நீங்க சொல்லுங்க. நீங்க அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். நன்றி, வணக்கம். பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக்கே. சத்தமா வரணும். பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக்கே. என்ன சத்தம் பண்ணுது? ரெண்டு பேரும் சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து. பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக்கே. தேங்க்யூ.